ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே பிளாக். பசங்களை எல்லோரையும் டியூஷனில் விட்டுட்டு நானும் ரம்மாவும் வெஜிடபிள் ஷாப் போயாச்சு. டியூஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க, டே ஃப்ரெஷ்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டியூஷன் முடிஞ்சு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயுமே பசங்க கால் பண்ணிட்டாங்க டியூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கடையில் இருக்கோண்டா, வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். நாங்கள் டே ஃப்ரெஷில் இருக்கிறத தெரிஞ்சுட்டு பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால மூணு பேரும் இறங்கி வந்துட்டாங்க மேம்கிட்ட சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு சாக்லேட் வேணும், ஜூஸ் வேணும், அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. எதுவுமே கிடையாது, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ரெண்டு பேருக்குமே ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவே கேட்பாங்க எப்போ பார்த்தாலும். ஸோ அவங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சீசனுங்க. ஸோ அப்புக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும், எங்கே யாருக்குமே சாப்பிட பிடிக்காது, ஏன்னா புளிப்பாக இருக்கும். ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் அவன் மட்டுமே தான் சாப்பிட்டு அதை காலி பண்ணணும். டியூஷன் போயிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு மாவரைக்கிறதுக்கு எப்போதுமே சாட்டர்டே தான் மாவு அரைப்பேன். ஸோ மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். பசங்க காலையில் காஃபி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. இனிமேல் தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்கணும். ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு டியூஷன் போயிட்டு வர்றதுக்கு. சாட்டர்டே அப்படின்னாலே பிரேக்ஃபாஸ்ட்டு ரம்மா வீட்டில் ஒன்று எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம், அல்லது இங்கே எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு வீட்லேயுமே மாவு தோசைக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஏதாவது உப்புமாவாது கிண்டி ஏதாவது ஒரு வீட்டில் வச்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்களும் சாப்பிடுவோம். இந்த வீக் வந்து ரம்மா வீட்டில் அடை தோசைக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸையும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா வந்தது நான் லஞ்சு சமைக்கணும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போயிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டில் வச்சாதாங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அதை பார்க்கும்போது சாப்பிட்ணும்னு ஒரு டெம்ட் ஆகும், அப்போ தான் சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நான் பார்க்கவே மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன், என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு கூட மறந்துடுவேன். ஸோ அதனால் உடனே ஃப்ரூட் பாஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிளை மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த கவர் எதுவுமே கீழேயே போட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுருவோம். அது டஸ்ட்பின்க்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் எல்லா வேலைங்களையும் முடிச்சுட்டு அப்படியே ரம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா சுட சுட பசங்களுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக அடை தோசை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரம்மா வந்து அவங்களோட மாமியார் ஸ்டைலில் வந்து அடை தோசை செய்வாங்க, கப்பக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க, சூப்பராக இருக்குங்க. நான் எப்போதுமே அவங்க ஸ்டைலில் ட்ரை பண்ணாலும் எனக்கு என்னமோ அவங்க வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் அடை தோசை மட்டும் எப்போ போட்டாலுமே எங்களுக்கும் சேர்த்தே போட்டுருவாங்க. அதே மாதிரி நாங்கள் எப்போதுமே அடை தோசை சாப்பிடும்போதெல்லாம் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க, அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வீட்டில் தான் நான் பழகியிருக்கேன் இந்த மாதிரி நாட்டு சக்கரை வச்சு அடை தோசை சாப்பிட்றது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில்லாம் குத்தி விட்டு கொஞ்சம் எண்ணெய்லாம் சேர்த்து திரும்ப திரும்ப திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வச்சுருவாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. ரெண்டு அடை தோசை சாப்பிட்டாலே போதும், வயிறு செம்ம ஃபில்லிங் ஆகிடும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு கொஞ்சம் முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க. இன்னும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படி செய்கிறதுனால. என்ன தான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த பசங்களுக்கு நார்மல் தோசை தாங்க வேணும், அதனால் தோசையும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஒரு தோசையாவது நீங்கள் அடை தோசை சாப்பிட்டா தான் நார்மல் தோசை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தோசை இது ஒரு தோசைன்னு கொடுத்து அவங்களுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அப்புவுக்கு வந்து இந்த அடை தோசையே பிடிக்காதுங்க, அதனால் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அடை தோசைலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் தோசைலாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தாங்க சாப்பிட உட்காருவோம். ஆனால் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு எப்படியும் 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சமையலே ஆரம்பிப்போம். ஹரிபிரியாக வந்து சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஹஸ்பண்ட் வர டைமுக்கு முன்னாடி சமைச்சு வைக்கணும், அவங்களும் பசியோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கடைக்கு போயிருக்கும் போது காடை முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், பசங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று குட்டியாக இருக்கிறனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக காடை முட்டையும் வேக வச்சுட்டு ஃப்ரெஷ் சுண்டக்காய் கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு புளிக்குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. தட்டிட்டு அந்த விதையெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். இதை நல்லெண்ணெயில் ஃபஸ்ட் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வத்த குழம்பு செய்வோம் இல்லைங்களா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி செய்கிறது தான். வேறு வேறு ஸ்டைலில் செய்வாங்க, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் வத்த குழம்பு செய்கிற மாதிரி தாங்க செய்ய தெரியும், நான் அதே மாதிரி தான் செய்கிறேன். ஒரு அடுப்பில் சாதம் வச்சாச்சு, ஒரு அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து தேவையான பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கூச்சாக்காய் பொரியல் கூட்டு மாதிரி பண்ண போகிறேன்.
இந்த கூட்டும் பாவக்காய் பொரியலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாட்டர்டே அப்படின்னாலே வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு காய் பொரியல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பொரியல் ஒரு குழம்பு அந்த மாதிரி செஞ்சாச்சு. சாட்டர்டே சமைக்கும் போது சண்டேக்கும் சேர்த்தே சமைச்சு வச்சுருவாங்க. கிச்சனில் நம்ம எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் இந்த தேங்காய் உடைக்கிற வேலை மட்டும் நான் செய்யவே மாட்டேங்க. ஒரு 100 தடவை டப்பு டப்புன்னு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தேங்காயே உடைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அதனால் இந்த தேங்காய் உடைக்கிற வேலையை மட்டும் அவங்கள்ட்ட தான் மெயினாக கொடுத்துருவேன். எப்போதுமே உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சமையலே இன்னைக்கு முடிஞ்சது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சுட சுட எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா சமையலும் சூப்பராக முடித்தாச்சு. எப்போதுமே சாட்டர்டே அவங்க வர்றதுக்கு முன்னாடி சமையலாம் முடித்து சூடாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அவங்க வந்ததுமே அப்படியே சுட சுட வைப்போம். பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. நல்லா சூப்பரான வத்தல் குழம்பு, குசாக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி லஞ்செல்லாம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. குழம்பு நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்து சூப்பராக செஞ்சுருந்தேங்க. நான் நார்மலாக நம்ம வத்தல் சுண்டை வத்தல் வச்சு வத்த குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அதே ஸ்டைலில் தான் பட்டு ஃப்ரெஷ் சுண்டைக்காய் வச்சு செஞ்சுருந்தேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்சு நல்லா ஹெவியாகவே சாப்பிட்டாச்சுங்க. ஸோ டின்னருக்கு வந்து சிம்பிளாக ப்ரெட்டு தாங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். பசங்களுக்கு வந்து ப்ரெட்டும் ஆம்லேட்டும் கொடுத்துட்டேன். சாட்டர்டே நான் நான்வெஜ் சாப்பிடாததுனால எனக்கு பனானா ஹனி வச்சு நானும் ஹஸ்பண்டும் அதே சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போலவே கொஞ்சமாக நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சி ஆற வச்சு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. பசங்களுக்குமே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ப்ரெட்டும் இந்த ஜூஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பாலெல்லாம் நிறையா சேர்த்து இனிப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸை சேர்த்து செஞ்சுருந்தேன். இது எக்ஸாக்டாக டேட்ஸ் ஜூஸ் மாதிரி இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு எங்களோட டே ஒரு ஹெல்த்தியான டின்னரோட முடிஞ்சது. இதே மாதிரி வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.